ஒரு அமெரிக்கால வந்துட்டு ட்ரெயின்ல ஒரு சயின்டிஸ்ட் போயிட்டு அவங்க முன்னாலே இன்னொரு அவரை விட ஒரு கொஞ்சம் சின்ன வயசு அவர் வந்து ஒரு பைபிள் படிச்சுட்டு இருக்காரு. சயின்டிஸ்ட் கேட்காரு என்ன பண்ணி பண்ணுறேன்னு சொல்லி நான் என்ன என்ன வாட் ஆர் யூ டூயிங் சொன்னா இவன் படிச்சுட்டு இல்லை வாட் யூ ஆர் டூயிங் சொன்னால் சயின்டிஸ்ட் ஆஹா என்ன படிச்சுட்டு இருக்கேன் பைபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்பா அறிவு இருக்கா அவனுக்கு, இது வந்து சயின்டிஃபிக் யுகம் சயின்டிஃபிக் காலம், எங்கேயோ போயிட்டு இருக்கோம் நீ சயின்டிஸ்ட்னு சொல்கிற, நீ வந்துட்டு இன்னும் ரிலீஜன்னு கடவுள் பைபிள் கிறைஸ்து அப்படி படிச்சுட்டு உட்காந்துருக்கிய, இப்படி சயின்டிஸ்ட் நாமளே இப்படி உட்காந்துட்டா எப்படிப்பா நாடு பூர்வம் இந்த மக்களுக்கெல்லாம் என்ன ஆகுறது, கொஞ்சம் கூட அறிவு வந்து வளர்த்துக்க வேண்டாமா, இனிமையாக தான் அந்த புக்கு இந்த பைபிள் இதெல்லாம் தூக்கி போடு கடவுள் மந்தா கட்டி. சரி சரி நான் வந்து ஃப்ரீயாக இருந்தால் இந்தந்த கார்டு நீ வந்து என்ன பாரு பேசலாம். சரி ஸ்டேஷன் வந்தது, அதை இறங்கி போகும்போது நான் உனக்கு அறிமுகப்படுத்தின நீ எனக்கு அறிமுகப்படுத்தலையே. சரி என்கிட்ட ஒரு கார்டு இருக்குன்னு கார்டு கொடுக்குறாங்க, கார்டு பார்க்குறாங்க, அது தாமஸ் ஆல்வா எடிசன். அந்த சயின்டிஸ்ட்டு இருந்துச்சுட்டு சார் மன்னிக்கணும், நீங்கள் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க நான் வர்ற பார்க்கணும் வாங்க இந்த டைமுக்குன்னு சொல்கிறாங்க. அந்த டைமுக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் அவங்க லேபுக்கு இந்த சயின்டிஸ்ட் போகிறாங்க. அந்த லேபில் வந்துட்டு ஒரு மெக்கானிக்கலில் வந்து ஒரு சோலார் சிஸ்டம்மை வந்துட்டு ஒரு மாடல் வந்து பெருசாக வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் செஞ்சு வச்சுருக்காங்க. அது அந்த சயின்டிஸ்ட் பார்த்துட்டு என்ன சொல்கிறார், அது இவ்வளோ அருமையாக இருக்குது, இது யார் செஞ்சாங்க, எப்படி செஞ்சீங்க, இங்கே வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எங்கே கிடச்சிது, எத்தனை நாள் ஆச்சு இது அப்படி கேட்கும்போது, இல்லைங்க நான் ஒன்றும் செய்யலை, திடீர்னு ஒரு நாள் வந்து கதவு திறந்து பார்த்தேன் அது அங்கே இருந்தது. சார் தமாஷ் பண்ண வேண்டாம், நீங்கள் சொல்லுங்க நிஜமாங்க, ஒன்றுமே கிடையாது, ஆ ஒன்றும் சார் திடீர்னு கதவு திறந்து பார்த்த ஒரு நாள் அது எல்லாமே அங்கே இருந்தது. சார் சீரியஸ்லி ஐ மாஸ்கிங் இஸ் ஒன் டு ஒன் சொல்லுங்க, இப்போ நீங்கள் சயின்டிஸ்டுங்க திடீர்னு ஒரு நாள் காஸ்மஸ் உருவாச்சுன்னு சொல்றீங்க, திடீர்னு காஸ்மஸ் உருவாகும் போது இது உருவாக கூடாதா? கிரியேஷன் வேர் தெரிஞ்ச கிரியேஷன் தேர் ஷுட் பி எ கிரியேட்டர், படைப்பு இருந்தா படைப்பாளி இருந்துதான் ஆகணும், வித்தவுட் கிரியேட்டர் தேர் இஸ் நோ கிரியேஷன். சோ கடவுள் இருக்கார். Hey!